வணக்கம். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தானில் வேரியபிள்ஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வேரியபிள்ங்கிறது என்னென்னா, கலர்டு இண்டெக்ஸ் கார்ட்ஸ். கலர்டு இண்டெக்ஸ் கார்ட்ஸ்னால் என்னது பார்ப்போம். அதாவது பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வேரியபிள்ஸோட டேட்டா டைப் எதையும் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் நான் வந்து இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, சப்போஸ் இதுவே நீங்கள் சி லாங்குவேஜில் போயிட்டு நீங்கள் இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். அதனுடைய வேரியபிள் அந்த ஏங்கிற வேல்யூவோட டேட்டா டைப், அது வந்து இன்டீஜரா, ஃப்ளோட்டா, இல்லைனா வந்து கேரக்டரா, ஸ்ட்ரிங்கா, அந்த மாதிரி வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்படி டிக்ளேர் செய்யலை அப்படின்னா வந்து உங்களுக்கு எரர் வரும் சியில். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேரியபிள் டைப்பு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பைத்தானுக்கு அது என்ன டேட்டாங்கிறது தானாகவே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்து நான் வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் 10 அப்படிங்கிற வேல்யூவை வந்து அசைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நான் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் வேல்யூ அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படிங்கிறது இருக்கும். அதே வேல்யூ அப்படிங்கிற இன்னொரு அதே வேரியபிளில் இன்னொரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன், சரிங்களா? மறுபடியும் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, அப்டேட்டடாக இப்போ நான் என்ன வேல்யூ பிரிண்ட் அசைன் பண்ணனோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும். மறுபடியும் மூணாவதாக என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூங்கிறதுல திஸ் இஸ் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வேல்யூங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூவை வந்து அசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் வந்து வேல்யூ *3 அப்படின்னு இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறது, அது வந்து மேத்தமெட்டிக்கல் வேல்யூவாக இல்லை அப்படின்னா எரர் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் பைத்தானில் என்ன மேஜிக் நடக்குதுங்கிறத இது நம்ம எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணியே உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பைத்தான் அப்படிங்கிற ஷெல்லுக்குள்ளே போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து பைத்தான் ஷெல்லுக்குள்ளே நம்ம போவோம். பைத்தான் டைப் பண்ணிட்டேன். ஸோ பைத்தான் ஷெல்லுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அங்கே வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துருந்தோம். இப்போ நான் ஜஸ்ட் நம்ம இஷ்டம் தான், நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து கொடுக்குறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு 10 பிரிண்ட் ஆகுது. அதே வேல்யூ ஏவுக்கு வந்து நான் 100 ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். மறுபடியும் நான் வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. இல்லை இப்போ நான் அதே வேல்யூவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அதில் அசைன் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை அசைன் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, ஏங்கிற வேரியபிளில் திஸ் இஸ் ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் நான் பிரிண்ட்டு *3 கொடுக்குறேன். இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் சீல கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா எரர் வரும். ஆனால் இந்த இடத்துல மேஜிக்கை பாருங்கள். *3 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 7 இருக்கிற என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அது 3 தடவை நமக்கு பிரிண்ட் ஆகி வருது. இதுதான் வந்து பைத்தானில் ஸ்பெஷாலிட்டி. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெப்படிஷன் ஆப்ரேட்டர். அதாவது நீங்கள் அந்த ரெப்படிஷன் எத்தனை தடவை வரணுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அத்தனை தடவை அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம், இன்புட்ஸ். ஓகே, நம்ம டைரெக்டாக வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ இதுவே வந்து நான் இன்புட் வாங்கணும் யூசர்கிட்டேருந்து அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, raw_input. யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்குகிறோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டரில் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ரா இன்புட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் யுவர் நேம். அடுத்த லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்டில் எனக்கு என்னென்ன வரணுன்னா, எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகணும். இங்கே நேம்னு கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம நேமுங்கிற வேரியபிளில் என்ன நம்ம இங்கே வாங்க போகிறோமோ, என்ன இன்புட் யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோமோ அந்த இன்புட் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும்.
கமா எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன், அதை டெஸ்ட் டாட் பை அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோக்ராமை இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ரோக்ராம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கே வந்து நான் போகணும். ஸோ அங்கே போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பைத்தான் ஸ்பேஸ் டெஸ்ட் டாட் பைங்கிறது நம்மளுடைய ஃபைல் நேம் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து என்னோடய பேர் கொடுக்குறேன், மகா. இந்த இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ மகா வெல்கம், இதுதான் வந்து உங்களுடைய அவுட்புட்டாக வருது. ஸோ யூசர்கிட்டேருந்து நம்ம எப்படி இன்புட்டை வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு அதனுடைய பிரிண்டட் அவுட்புட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்டேஷன். இன்டென்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இன்டென்டேஷன் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு லூப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம சீல போடுற மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்லாம் அதில் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் கேப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எத்தனை ஸ்பேஸ் கேப் கொடுக்குறீங்களோ அத்தனை ஸ்பேஸ் கேப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு புரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் பைத்தானில் வந்து இன்டென்டேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இது மாதிரி ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களை அடிப்பார். அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு விளையாட்டுக்கு. பட் வந்து என்னென்னா எரர் வந்து வரும். ஸோ இன்டென்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம் எதுக்கு இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு அழகாக இருக்கிறதுக்காக. ஒரு ப்ரோக்ராமிங் வந்து அழகாக இருக்கணும். புதுசாக ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமிங்கை பார்த்தா அவங்களுக்கு புரியணும், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்டென்டேஷனுக்கு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்துருவோம். நன்றி.